இந்த மாதிரி டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய பைக்களுக்கு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு தடவை பிரேக் ஆயில் மாற்ற வேண்டியிருக்கும். அந்த பிரேக் ஆயில் நாமளே எப்படி மாற்றணும் சொல்லி இந்த விட எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஸ்டார் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோ. அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இந்த பிரேக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஸ்டோர் பண்ணுறது ஒரு கண்டெய்னர் இருக்கும், அதோட மூடியில் இருக்க ரெண்டு ஸ்க்ரூவை மட்டும் தனியாக கழட்டிடுங்க. அடுத்ததாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிலை ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க. இப்போ நீங்கள் இந்த ஆயிலை பார்த்தாலே தெரியும் நல்லா கருப்பு கலர் ஆகி போயிருக்கு. ஆயில் கண்டிப்பாக இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடாது, அதனால் இந்த மாதிரி ஒரு சிரிஞ்ச் எடுத்து இதுக்குள்ளே இருக்க ஆயிலை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துருங்க. இந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்து ஆயிலை எடுக்கும்போது நடுச்சில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டைக்குள்ள ஆயில் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு எடுங்க. இப்போ நம்ம இந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்து ஆயிலை எடுத்துட்டோம், ஆனால் இந்த டியூப்பில் இருக்கக்கூடிய ஆயிலை நம்ம எடுக்கல. இப்போ நம்ம இந்த டியூப்பில் உள்ள ஆயிலை எடுக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணணும்னா, இந்த கண்டெய்னரோட மூடியில் எந்த வகை ஆயிலை இந்த வண்டிக்கு ஊற்றணும்னு போட்டிருக்கோ அந்த வகை ஆயில் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா டாட் ஃபோர் ஆயில் சொல்லி போட்டிருக்கு, அதனால் நாம் ஒரு புது டாட் ஃபோர் ஆயில் வாங்கி வச்சிருக்கோம். இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்கிற அந்த புது ஆயிலை இந்த கண்டெய்னரோட பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இந்த மூடி எடுத்து இது மேலே இப்படி வச்சுருங்க. அடுத்ததாக பிரேக் ஆயில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த டியூபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு நட் இருக்கும், அதில் இருக்க அந்த மூடியை மட்டும் தனியாக கழட்டிருங்க. அடுத்ததாக இந்த நட்டுக்கு சேரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய டபுள் அண்ட் ரிங்ஸ் எடுத்துவாங்க, அந்த ரிங்ஸ் எடுத்து இந்த மாதிரி உள்ளே விட்டுவாங்க. உள்ளே விட்டு லூஸ் எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி டியூப் ஒன்று எடுத்துகிட்டு இந்த நட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஓட்டையில் மாட்டிருங்க. அடுத்ததாக இந்த ஓஸ் இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு கட்டிடுங்க. அடுத்ததாக இந்த ஓஸில் வந்து வரக்கூடிய ஆயிலை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னர் வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த நட்டை இந்த ஸ்பேனர் வச்சு லூஸ் பண்ணிடுங்க. இப்போவே நீங்கள் பார்த்தா தெரியும் உள்ளே இருக்க ஆயில் கொஞ்சம் வெளியில் வந்துட்டு, இதுக்கப்புறம் உள்ளே இருக்க மிச்சாயில் எல்லாம் வெளியில் வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பிரேக்கை அந்த மாதிரி விட்டு விட்டு அமுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் நான் அமுக்கும்போது அதில் இருக்க ஆயில் வெளியில் வரதை உங்களால் பார்க்க முடியும். இது நடந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கிற இதை திறந்து இதுக்குள்ளே ஆயில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துருணும். இதுக்குள்ளே ஆயில் காலியாக விட்டுறக்கூடாது, கொஞ்சம் குறைஞ்சினா மறுபடி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதனால் நம்ம ஆயில் ஊற்றலாம். நாம எதுக்காக இதில் ஆயில் குறையக்கூடாதுன்னு சொல்லணும்னா, இதில் இருக்க ஆயில் எல்லாம் காலியானதுக்கப்புறம் நீங்கள் இப்படி அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கேப்பிலோட ஏர் உள்ளே போயிடும், ஏர் உள்ளே போயிட்டுனா ஏர்லாக் ஆயிரும். நாம இந்த இடத்துல மாட்டினா இந்த டியூப் வழியாக நாம இங்கே ஊற்றினா அந்த புது ஆயில் வெளியில் வருகிற வரைக்கும் இந்த பிரேக்கை விட்டு விட்டு பிடிங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த டியூப்ல இருந்த பழைய ஆயில் எல்லாம் வெளியில் வந்து நாம் ஊற்றின புது ஆயில் இந்த டியூப்லோடு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் இந்த நட்டை மறுபடியும் டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நட்டை ஃபுல் டைட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிரேக்கை கொஞ்ச நேரம் இந்த மாதிரி விட்டு விட்டு பிடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் நம்ம நார்மலாக பிடிக்குமோ எந்த கண்டிஷனில் இருந்தோம் அந்த கண்டிஷனுக்கு சூப்பராக வந்துட்டு, அடுத்ததான் இந்த பிரேக் ஆயில் கண்டெய்னரில் பிரேக் லெவல் பார்க்கக்கூடிய இந்த கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியோட மேல் மட்டும் அளவுக்கு கரெக்டாக பிரேக் ஆயில் ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடிடுங்க. அடுத்ததான் இந்த ஓஸை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது இந்த ஓஸ் கூட இந்த ஆயில் வண்டியில் எதுவும் சிந்திராத அளவுக்கு ரிமூவ் பண்ணுங்கள், ஏன்னா இது வண்டியில் உள்ள பெயிண்ட் மேலே பட்டுச்சுன்னா பெயிண்ட் உறிஞ்சிரும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த டியூப்ல இருந்து எல்லா ஆயிலையும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டியூப்பை ரிமூவ் பண்ணாலும் ஆயில் இது மேலே படாது. அடுத்தது அந்த ஸ்பேனரை எடுத்துகிட்டு இதுக்குரிய மூடியை இதில் போட்டுருங்க. எதுக்காக அந்த பிரேக் ஆயில் வண்டியில் படக்கூடாதுன்னு சொன்னோம்னா, நீங்கள் இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. இது எதனால் ரிமூவ் ஆயிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஆயில் சேஞ்ச் பண்ணுமோ இந்த இடத்துல லைட்டாக கண்டிப்பாக பிரேக் ஆயில் பட்டிருக்கும், அது பட்டுப்பட்டு தான் உறிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கண்ணாடி வழியாக உள்ளே இருக்க பிரேக் ஆயில் எந்த கலரில் இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி பாருங்கள். இது எதனால் சொல்கிறேன்னா, பிரேக் ஆயில் கருப்பு கலர்லேருந்து நீங்கள் மாற்றாம விட்டிங்கன்னா நாளாக நாளாக அதிகப்படியான செலவை தான் உருவாக்கும்.